Dear students, in this session, if we discuss about the binary tree. In this binary tree and binary tree traversal, you have to study for second year if you have studied for fourth unit, and third year you have studied for unit 5. Unit 5 you have to study for binary search tree traversal. This is a very, very important topic. First, what is mean by binary tree? What are all the types of binary tree? After that, you just go for binary tree traversal. Okay, you just go for first binary tree. So what is meant by binary tree? Binary tree also two dimensional array. So each node in the tree can have either 0, 1, comma 2 subtrees. So our family concept code nam edukalam. So family concept based on roots, based on a root, left child, right child, and follow up on. So on the logic that this is the binary tree is a finite ordered collection of elements in which one element is designated as root and remaining elements are partitioned into two disjoint sets. Each of these sets may be null or non-null. Appo enna irukna left and right subtree base pandrom rendu disjoint set na edukuren appo enna na base pandrana disjoint set na follow pannumbodhu appo binary tree edukumbodhu enna na base pai abcd da eduthirken a b c d e f nu da follow pandren appo indha mari moonu ways na follow pannalam appo a la irundhu b appo enna irukna ipo a endradhu root ipo oru book neenga refer panna root nu irukum root endradhu enna na root also call for parent nu solralam otherwise you just say for data nu irukum or book la puriyuda parent left child and right child adu nalla understand pannikeenga root endradhu root endradhu idhula vandu parent da parent nu solralam data nu solralam ipo idhula parent yaarpa a da parent appo a la irundhu b b la irundhu c next d e c f da na follow pandra generally or tree ah na convert pandra அப்ப என்ன இருக்குன்னா இப்ப another way நான் எப்படி வேணா பேஸ் பண்ணலாம் b ல இருந்து c c ல இருந்து e d னு கூட மென்ஷன் பண்ணலாம் a ல இருந்து b b ல இருந்து d எப்படி வேணா we are followed by the subtrees நான் டிக்ளேர் பண்ணோம் பைனரி ட்ரீ னாலே ஃபைனைட் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் which one element is designated as a root இதுல ஒரு எலிமெண்ட் வந்து கம்பல்சரி ரூட்டா இப்போ இது ரூட் தான் இப்போ இவங்களோட சைல்ட் யாரு b யும் c யும் தான் இப்போ வந்து d யும் e உடைய பேரண்ட் யாருன்னா b தான் இப்ப b உடைய சைல்ட் தான் d யும் e யும் c உடைய சைல்ட் தான் f புரியதா இப்போ இவங்களோட பேரண்ட் இது இப்போ இவங்களோட பேரண்ட் இது இப்போ இவங்களோட கிராண்ட் பேரண்ட் தான் a இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இது வெரி வெரி சிம்பிள் மெத்தட் யூ ஜஸ்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட் கான்செப்ட் கண்டினியூஷன் தான் இப்போ இதல ரூட்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்ப ரூட்ன்றதை பேஸ் பண்ணும்போது ஹைரார்கிக்கா நமக்கு ரூட் வந்தனே தான் இருக்கும் இப்போ ஹைரார்கிக்கா வரும்போது இப்போ எங்க இருக்கு இது ஒரு ரூட் ஆயிடுது இப்போ இதுக்கு கம்பேர் பண்ணோ சைல்ட் ஆயிடு பட் இவங்களோட ரூட் b தான் அப்ப என்ன இருக்கு அந்த கண்டினியூஷன் லாஜிக்ஸ் நமக்கு இருந்தனே இருக்கும் புரியதா இதுதான் நம்ம பேஸ் பண்ணோம் அப்ப பேரண்ட் நோட்ன்றது என்ன பேஸ் பண்ண முடியும் பேரண்ட்னும்போது a உடைய a பேரண்ட்னா b உடைய a உடைய சைல்ட் யாரனா b யும் c யும் தான் வந்தது அப்ப b உடைய b உடைய சைல்ட் யாரனா d யும் e யும் வந்தது அப்ப d யும் e உடைய பேரண்ட் யாரனா b தான் அப்ப b உடைய பேரண்ட் யாரனா a அப்போ அத தான் நம்ம பேஸ் பண்ணோம் சிப் சிபிலிங்ஸ் என்னன்னா சில்ட்ரன் நோட் தான் சேம் பேரண்ட் பியும் சி உடைய சேம் பேரண்ட் அப்ப பியும் சி உடைய பேரண்ட் யாருன்னா ஏ தான் அப்ப என்ன இருக்குன்னா சேம் சில்ட்ரன்ஸ் நோடு உடைய சேம் பேரண்ட் அப்ப பியும் சி உடைய சேம் பேரண்ட் யாருன்னா ஏ தான் அப்போ டியும் இடைய சேம் பேரண்ட் யாருன்னா பி தான் அந்த லாஜிக் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்போ லீஃப் நோடுன்றது என்ன பேஸ் பண்ணணும்னா நோட் டு நாட் ஹாவ் எனி சில்ட்ரன் லீஃப் நோடுன்னு போது யூ டோன்ட் ஹாவ் எனி சில்ட்ரன் குழந்தைங்க யாரும் இருக்க மாட்டாங்க டிக்கும் இக்கும் எஃப்க்கும் யாராவது சைல்டு இருக்கிறாங்களா இல்லை இப்போ பாருங்க இப்போ பேஸ் பண்ணும்போது லீஃப் நோடுன்னு பேஸ் பண்ணும்போது டிஇஎஃப் தான் இருக்கு இப்போ இவங்களுக்கு குழந்தைங்க இல்லை சில்ட்ரன்ஸ் இல்லை அந்த லாஜிக் தான் நம்ம இதில் நம்ம டிக்ளேர் பண்ணணும் ரியல் டைம் லாஜிக் தான் அதை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நெக்ஸ்ட் இன்டீரியர் நோடுன்னு பேஸ் பண்ணும்போது நோட்ஸ் அதர் தன் லீவ்ஸ் இப்போ இப்போ இவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க பியும் சிக்கும் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு தான் வந்து இன்டீரியர் நோட் பேஸ் பண்ணும் ancestor node னு பேஸ் பண்ணும்போது என்னன்னா grandparent இப்போ c b யும் c யும் இருக்கு
அப்போ ஏ வந்து இப்ப என்ன பேஸ் பண்ண முடியும் ஏ உடைய இப்போ ஏ வந்து சி உடைய கிராண்ட் பேரண்ட் தான் ஏ இப்போ அதை தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம் இப்போ ஆன்செஸ்டர்ன்றது என்ன டிக்ளேர் பண்ணோம்னா இப்போ சி இருக்கு இப்போ சி உடைய சில்ட்ரன் தான் வந்து எஃப் எஃப் உடைய கிராண்ட் பேரண்ட் தான் ஏ இப்போ அந்த லாஜிக் தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும் அப்போ சி உடைய ஃபாதர் தான் வந்து ஏன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணோம் ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம இதில் டிக்ளேர் பண்ணோம் வெரி வெரி சிம்பிள் மெத்தட் நெக்ஸ்ட் டிசண்டன்ட் நோட் பேஸ் பண்ணும்போது என்னன்னா ஏ நோட் n1 is descendant to n1 next n2 so next என்ன சைல்ட் என்ன பேஸ் பண்ணோம் n1 n2 உம் சைல்ட் தான் அப்ப என்ன a உடைய சைல்ட் b உம் c உம் தான் நெக்ஸ்ட் லெஃப்ட் டிசண்டன்ட் பேஸ் பண்ணும்போது என்ன டிக்ளேர் பண்றோம் லெஃப்ட் டிசண்டன்ட் பேஸ் பண்ணும்போது a b d தான் வருது லெஃப்ட் டிசண்டன்ட் பேஸ் பண்ணும்போது a b d தான் வருது a b d தான் நம்ம டிக்ளேர் பண்றோம் அந்த லாஜிக் தான் நம்ம இதல டிக்ளேர் பண்ணி இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ரைட்டை பேஸ் பண்ணும்போது சியும் ஏவும் தான் நம்ம ரைட் சைடாக டிக்ளேர் பண்ணோம் பார்த்துட்டு பேஸ் பண்ணும்போது ஏ பி டி ஒரு பாத்து நெக்ஸ்ட் சிஏ எஃப்ஓ ஒரு பாத்துன்றது தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம் லென்த் ஆஃப் ஏ பாத்துன்றதை பேஸ் பண்ணும்போது ஏபிடிக்கு ரெண்டு நம்ம கொடுக்கலாம் டூன்னு கொடுக்கலாம் சிக்கு எஃப்க்கும் நம்ம ஒன்றுன்றதை பேஸ் பண்ணலாம் அப்போ லெவல் ஆஃப் நோடு நான் பேஸ் பண்ணும்போது லெவல் ஆஃப் நோடு நான் பேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு ஜீரோ நான் கொடுக்குறேன் அதுக்கடுத்து லெஃப்ட்டு பியும் சிக்கும் ஒன்னு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டிஎஃப்க்கு டூன்னு நான் கொடுக்குறேன் ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் டெப்த் ஆஃப் த ட்ரீக்கு நான் பேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் லீஃப் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் இந்த லாஜிக் தான் வந்து பைனரி ட்ரீயுடைய லாஜிக்கை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்போ என்ன இருக்குது இதில் பாருங்கள் சில்ட்ரன்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதை டிக்ளேர் பண்ண அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோம் டிஸ்ஜாயின்ஸ்ன்றதை பேஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏ பைனரி ட்ரீஸ் டைப்ஸ் ஆஃப் ஏ பைனரி ட்ரீயை பேஸ் பண்ணும்போது first level strictly binary tree so it is a binary tree where all the nodes will have either 0 or 2 childrens appa enna base panna mudiyo 0 or 2 childrens a base pandrona appa enna irukku compulsory parent ku rendu children irukkanum adhu da strictly binary tree indradha nam declare pandrom appa enna irukku a ku rendu children irukkran b ku rendu children irukkan d ku rendu children irukkran appa enna base panna adhu da vandu compulsory ave டூ சில்ட்ரன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் புரியுதா ஒன்லி ஒன் சில்ட்ரன் இப்போ என்ன கெனாட் ஹாவ் ஏ ஒன்லி ஒன் சில்ட்ரன் அதையும் நம்ம டிக்ளேர் பண்ணோம் என்ன பேஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரிக்ட்லி நோட்ஸ் கெனாட் ஹாவ் ஏ ஒன்லி ஒன் சைல்டு அப்போ ஒன்லி ஒன் சைல்டை பேஸ் பண்ணும்போது என்ன இருக்குது இப்போது சிங்கிள் லெவலில் நம்ம பேஸ் பண்ணோம் அப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ செகண்ட் டைப் ஆர் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ பேஸ் பண்ணும்போது எல்லா லீவ்ஸுமே இருக்கும் எல்லாருக்குமே சில்ட்ரன்ஸ் இருந்துன்னு இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இருந்துனே இருக்கும் அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்பர் இருக்கும் அப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறேன் ஏன்னா ஏக்கு ரெண்டு சில்ட்ரன் இருக்குது பிக்கு ரெண்டு சில்ட்ரனுக்கு சிக்கு ரெண்டு சில்ட்ரன் இதுதான் வந்து மேக்ஸிமம் டெப்த் லெவல் நான் கொடுக்க முடியும் ஜீரோ ஒன் டூ இப்போ என்ன இருக்குது இங்கே ஜீரோ நான் கொடுக்குறேன்னா இங்கே ஒன் கொடுக்குறேன் இங்கே டூ கொடுக்குறேன் இந்த லாஜிக் தான் நம்ம ட்ரீக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ நம்ம கொடுக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதோட ஹைட்டு மூணுன்னு கூட நம்ம டிக்ளேர் பண்ணலாம் புரியுதா ஸோ நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ திஸ் இஸ் ஃபார் ஏ தேர்ட் டைப் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பேஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ செகண்ட் டைப் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தேர்ட் டைப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னும் போது ஒரு லிமிட்டாவது கிளியர் ஆயிருக்கும் இப்போ ஒரு சைட் லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ரைட் சைட் எதாவது மிஸ் ஆகும் அப்போ என்ன டிக்ளேர் பண்ண முடியும் அண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ஆஃப் டெத் டி வில் ஹாவ் இட்ஸ் லீவ்ஸ் எய்தர் அட் லெவல் டி ஆர் டி மைனஸ் ஒன் ஆல் த லெவல்ஸ் அப் டு லெவல் டி மைனஸ் ஒன் வில் பி ஃபுல் with maximum number of nodes and level D will be filled from the left to right child. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்போ என்ன இருக்குது மேக்ஸிமம் ஃபில் ஆகிடும் லெஃப்ட் சைடு ஃபில் ஆகிடலாம் இல்லை ரைட் சைடு ஃபில் ஆகிடும் எப்படின்னா ஒரு பேரண்ட்டு ரெண்டு சில்ட்ரன் பேரண்ட்டு ரெண்டு சில்ட்ரன் மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு இங்கே ஒரு சில்ட்ரன் இல்லை அதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை நம்ம பேஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டைப் கியூ ட்ரீஸ் கியூன்றும் போது ஒன்று லெஃப்ட் சைட் மட்டும் ஃபில் ஆகும் ஒன்று இல்லை ரைட் சைட் மட்டும் ஃபில் ஆகும் அப்போ கியூ ட்ரீ இஸ் ஏ பைனரி ட்ரீ இன் விச் எவ்ரி நோட் எக்ஸப்ட் த லீவ் ஆஸ் ஒன்லி ஒன் சைல்ட் நோட் தட் இஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் நோட் அட் எனி லெவல் ஏ லெஃப்ட் கியூ ட்ரீ ஆஸ் ஆல் நோட்ஸ் எக்ஸப்ட் லீவ் எல்லா நோட்ஸும் இருக்கும் எக்ஸப்ட் லீஃபை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ லெஃப்ட் சைட் ஒன்று லெஃப்ட் சைட் ஃபில் ஆகும் இல்லை ரைட் சைட் ஃபில் ஆகும் அப்போ லெஃப்ட் சைட் ஃபில் ஆகும்போது ஏபிடி வந்துடுச்சு ரைட் சைட் ஃபில் ஆகும்போது ஏசி ஜின்ற லெவல் நம்ம பேஸ் பண்ணோம்
நம்ம என்ன வேல்யூஸ் பேஸ் பண்ண அதை பேஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைனரி ட்ரீயை ஃபாலோ பண்ணும்போது டூ வேஸ் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று அரே பேஸ் பண்ணும், ஒன்று பாயிண்டரை பேஸ் பண்ணும். அரே பேஸ் பண்ணால் லீனியர் எடுப்போம், பாயிண்டரை பேஸ் பண்ணால் லிங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அரையை பேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லீனியர் ரெப்ரஸன்டேஷன் நான் பேஸ் பண்ணுறேன்னா அப்போ என்ன இருக்குது, ஜீரோ லெவலில் நான் பேஸ் பண்ணேன். அப்போ என்ன இருக்குன்னா கம்ப்ளீட் ட்ரீயை தான் நான் எடுக்கிறேன். அப்போ கம்ப்ளீட் ட்ரீயை நான் பேஸ் பண்ணும்போது இந்த லாஜிக் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸை நான் டிக்ளேர் பண்ணேன், ஒரு பேரண்ட்டு ரெண்டு சைல்டு, ஒரு பேரண்ட் ரெண்டு சைல்டு, ஒரு பேரண்ட் ரெண்டு சைல்டு எடுக்கலாம். இங்கே நான் என்ன டிக்ளேர் பண்ணேன், ஒரு பேரண்ட்டு, ஒரு பேரண்ட்டு சைல்டு, பேரண்ட்டு சைல்டு, இங்கேயும் பேரண்ட்டு சைல்டு, பேரண்ட்டு சைல்டு. இப்போ நான் நம்பர் எப்படி நான் பேஸ் பண்ணணும், லீனியராக நான் கொடுக்கணும்னா இப்போது இங்கே ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு, இப்போது அஞ்சு ஆறுன்றதை நான் கண்டினியூஷன் கொடுக்க முடியும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணி தான் நான் கொடுக்க முடியும். இப்போ நான் ஜீரோ இங்கே கொடுக்குறேன், இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது, ஒன்று ரெண்டு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மூணு கொடுக்குறேன், பட் ரைட் சைடு இங்கே சைல்டு இல்லை, அப்போ இதையும் கவுண்டிங் தான். அப்போ இங்கே ஃபோர் வரணும், பட் இங்கே கவுண்டிங் இல்லை. இப்போ இங்கே ஃபோருன்றதை நான் ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நோ சைல்டு. அப்போ நான் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வரும்போது என்ன வரணும், ஃபைவ் தான் வரணும் எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே சிக்ஸ் தான் வரணும், ஏன்னா வந்து லீனியர் லெவல், லீனியர்னா சீக்வன்ஷியல் தான், நம்ம ஆர்டர் வைஸ் தான் எடுக்கணும். அப்போ என்ன இருக்குன்னா இங்கே மூணுனா இங்கே நெக்ஸ்ட் இங்கே நாலு இருக்கு. அப்போ என்னன்னா இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பென்சிலில் கூட நீங்கள் ஹைலைட் பண்ணிட்டு ஒரு டேஷ் டேஷன் மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே ஃபோர்னு மென்ஷன் பண்ணேன், பட் இட் இஸ் த எம்டி லெவல். அப்போ நெக்ஸ்ட் இங்கே ஃபைவ் வரும். நெக்ஸ்ட் இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வரும்போது இங்கே ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணேன், இங்கே ஒன்று வரும், இங்கே ரெண்டு வரும். நெக்ஸ்ட் இங்கே மூணு நாலு இல்லை, இங்கே அஞ்சு இல்லை, இங்கே ஆறு இல்லை, டைரெக்டாக மென்ஷன் பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபார் யர் ஒன் ஆஃப் த லீனியர் ரெப்ரஸன்டேஷன், திஸ் ஃபார் யர் லீனியர் ரெப்ரஸன்டேஷன் லெவல். ஸோ நெக்ஸ்ட் திஸ் ஃபார் லீனியர் ரெப்ரஸன்டேஷன் அரே லாஜிக் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அங்கே எங்கெங்கே இல்லைன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஜீரோலேருந்து சிக்ஸ் கொடுத்தேன், ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்குது. அப்போது ஏ இருக்குது, பி இருக்குது, இ இல்லை. அப்போ என்ன இருக்குது, இ எங்கே வந்திருக்கு பாருங்கள், செகண்ட் லெவலில் இங்கே பாருங்கள் இ, இ லெவல் டூன்ற லெவலில் தான் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அங்கே டூன்ற லெவல் இ. அப்போ ஜீரோலேருந்து சிக்ஸு, ஜீரோலேருந்து சிக்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ எந்தெந்த இடத்துல சைல்டு இல்லையோ அந்த இடத்துல டேஷ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும், அதுதான் நான் டிக்ளேர் பண்ணுறது. அப்போ நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்மாஸ் நான் பேஸ் பண்ண என்ன டிக்ளேர் பண்ணலாம், லெஃப்ட் சைல்டு ஆஃப் ஏ நோட் பி ஏஸ் அட் இண்டெக்ஸ் டூ பி பிளஸ் ஒன் அண்ட் ரைட் சைல்டு இஸ் அட் தி இண்டெக்ஸ் டூ பி பிளஸ் டூ. இன் அதர் வேர்ட்ஸ், பி இஸ் தி பேரண்ட் ஆஃப் நோட் அட் டூ பி பிளஸ் ஒன் and 2p plus 2. If the left child is at enna base pandrom, left child for siblings child paakrom, next right child oda siblings paakrom, ellaroda siblings na paakrom. Ipo or parent edutha avanga two child irukku, adukattu or parent edutha two child irukku, illina and the left side irukku, right side na right side adhiye counting ada neenga mention pannanum. Next linked list concept. Appo linked list concept base pannumbodhu linked representation uses linked list to represent binary tree, your empty subtree or not separately stored as in linear representation, hence it improves utilization of memory in non-complete for binary tree, especially for Q trees are based on. Appa enna irukku, left side particular, next right child, in between for info under enna na, this is for a parent. That is for a root. This is for roots. Based on a root, you are declaring for left child or right child. That is the information. Info is the base. If you info is the base, now what do you declare? Here, you can see a tree. Now, this tree is the linked list. Linked list binary tree representation. Now, I have A. A is based on left child, right child. Now, this is the parent. Now, next, C is the D. டிலேருந்து இ, புரியுதா? இப்போ இதுக்கு லெஃப்ட் சைல்டு இல்லை, இதுக்கு ரைட் சைல்டு இல்லை. இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் சைல்டு இருக்குது, ரைட் சைல்டு இல்லை. பட் இதுக்கு ரைட் சைல்டு இருக்குது, லெஃப்ட் சைல்டு இல்லை. இந்த ஸ்லாஷை மென்ஷன் பண்ணால் நோ கண்டினியூஷன், புரியுதா? இந்த லாஜிக் தான் நம்ம இந்த லிங்க் லிஸ்ட் ரெப்ரஸன்டேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செஷன் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பைனரி ட்ரீனா என்னன்றதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு பைனரி ட்ரீனா என்ன டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். பைனரி ட்ரீயை பேஸ் பண்ணி வாட் ஆல் த கண்டென்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு தி பைனரி ட்ரீ பார்த்தோம். என்னென்ன கண்டென்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ரூட்டு, பேரண்ட்டு, சிப்ளிங்ஸு, லீஃப் நோடு, இன்டீரியர் நோடு, ஆன்சிஸ்டர் நோடு, டிசெண்டன்ட், லெஃப்ட் டிசெண்டன்ட், ரைட் டிசெண்டன்ட், பாத்து. நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம லென்த் ஆஃப் இயர் பாத்து, லெவல்ஸ் ஆஃப் நோடு, டெப்த் ஆஃப் இயர் ட்ரீன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீயை பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ பார்த்தோம், கம்ப்ளீட் பைனரி ட்ரீ பார்த்தோம், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ பார்த்தோம். நெக்ஸ்ட் கியூ ட்ரீயை பார்த்தோம்.
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பைனரி ட்ரீல டூ வேஸா பார்த்தோம், லீனியர் ரெப்ரஸன்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் ரெப்ரஸன்டேஷன், லீனியர் லெவல் அரே லாஜிக், லிங்க்டு லிஸ்ட் லெவல் என்ன பேஸ் பண்ணோம், பாயிண்டர் லாஜிக் தான் நம்ம பேஸ்டு பண்ணோம். இப்போ அந்த பாயிண்டர் லாஜிக்கை பேஸ் பண்ணி என்னென்ன டிக்ளேர் பண்ணுன்றத பார்த்தோம், லெஃப்ட் சைல்ட் அண்ட் ரைட் சைல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இஃப் யூ டிஸ்கஸ் அபவுட் தி பைனரி ட்ரீ டிராவல்சல், நெக்ஸ்ட் கிளாஸ் இஃப் யூ டிஸ்கஸ் அபவுட் தி பைனரி ட்ரீ.